பாண்டிச்சேரி மாநிலத்துல காரைக்கால் மாவட்டத்துல சரியா 1989 சரஸ்வதி மற்றும் ஜெயபால் அப்படிங்கிற ஒரு தம்பதியினருக்கு பிறந்தவள் தான் இந்த வினோதினி. இந்த தம்பதிகளுக்கு ஒரே பெண் குழந்தை அப்படிங்கறதுனால ரொம்பவும் பாசமாவும் அன்பாவும் வளர்த்துக்கிட்டு வராங்க. இந்த பெண்ணுடைய பள்ளி படிப்பு முடிந்ததுக்கு பிறகு காரைக்கால்ல இருக்கிற ஒரு பாலிடெக்னிக் காலேஜ்ல டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருந்திருக்காங்க. அடுத்தபடியா 2009 போல காரைக்கால்லே இருக்கிற பெருந்தலைவர் காமராஜர் இன்ஜினியரிங் காலேஜ்ல தன்னுடைய யூஜி படிப்பையும் தொடங்கியிருந்திருக்காங்க. 2012 மே மாதம் போல இவங்களுடைய இன்ஜினியரிங் படிப்பு முடிந்ததுக்கு பிறகு சென்னையில் இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில வேலைக்கும் ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. கொஞ்ச நாட்கள்லயே அவங்களுக்கு வேலையும் கிடைச்சிருந்திருக்கு. வேலை கிடைச்சதுக்கு பிறகு சென்னையில சைதாப்பேட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல தங்கி அந்த தனியார் நிறுவன சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கும் போயிருந்திருக்காங்க. வினோதினி அந்த கம்பெனியில ஜாயின் பண்ணதுக்கு பிறகு ரொம்பவும் நல்லா வேலை பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வேலையை சீக்கிரமாவும் கத்துக்கிறாங்க. இப்படியே 5 மாதங்கள் கிட்ட நகர்கிறது. அதன் பிறகு தீபாவளி பண்டிகையை கொண்டாடணும் அப்படிங்கறதுக்காக சரியா நவம்பர் 11, 2012 போல சென்னையில இருந்து காரைக்காலுக்கும் வராங்க. காரைக்காலுக்கு வந்ததுக்கு பிறகு தன்னுடைய அப்பா அம்மா கூட ரொம்பவே சந்தோஷமா தீபாவளி பண்டிகையை கொண்டாடி முடிக்கிறாங்க. அதன் பிறகு சரியா நவம்பர் 14, 2012 போல மறுபடியும் சென்னைக்கு வேலைக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 10:20 போல ஒரு ஆமினி பஸ்ல பஸ் டிக்கெட்டும் புக் பண்ணியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில வினோதினி தன்னுடைய அப்பா கூடயும் அவங்களுடைய குடும்பத்துக்கு தெரிஞ்ச ஒரு ஆண் நண்பர் கூடயும் காரைக்கால் பஸ் ஸ்டாண்டை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. வினோதினி கூட வர ஆண் நண்பரும் சென்னைக்கு போகணும் அப்படிங்கறதுனாலதான் அவரும் வினோதினி கூட பஸ் ஸ்டாண்டை நோக்கி வந்திருக்காரு. சரியா 10 வாக்கில இவங்க 3 பஸ் ஸ்டாண்டை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வினோதினி முன்னாடி ஒரு மர்ம நபர் வந்து, எனக்கு கிடைக்காத நீ யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சு வச்சிருந்த ஒரு ஆசிட் பாட்டில எடுத்து அவங்களுடைய முகத்துல வீசிடவும் செஞ்சிருக்கான். அப்படி அவன் வீசும் போது பக்கத்துல இருந்த 2 மேலையும் பட்டெடுத்து அப்ப வினோதினியோடைய முகத்துல இருந்த அந்த ஆசிட் வழிந்து அவங்களுடைய வாய்க்குள்ள வரும்போது எரிச்சல் தாங்க முடியாம ஆப்போசிட்ல துப்பி இருந்திருக்காங்க. அப்படி துப்பும் போது ஆசிட் வீசினா அந்த மர்ம நபர் மேலையும் பட்டெடுது. அந்த மர்ம நபருக்கும் எரிச்சல் தாங்க முடியாம உடனடியாக அங்கிருந்து தன்னுடைய 2-வீலர் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு ஓடிறாரு. மறுபக்கம் ரோட்ல சுருண்ட விழுந்தபடி எரிச்சல் தாங்க முடியாம இந்த வினோதினி ரொம்பவே சிரமப்படுறாங்க. உடனடியா போலீஸ் அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுக்கப்படுது. அந்த இடத்துல பொதுமக்களும் கூடிடுறாங்க. அடுத்தபடியா வினோதினிய சுகப்பிரியா அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு முதலுதவியும் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னதான் முதலுதவி கொடுத்தாலும் அந்த பெண்ணால எரிச்சல் தாங்க முடியாமலே போகுது. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணுடைய முகமெல்லாம் அழுகி கண்கள் எதுவுமே தெரியாமலும் போயிருந்திருக்கு. வேற வழியே இல்லாம நீங்க அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள மருத்துவர்கள் சொன்னதுனால உடனடியா அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அங்க உள்ள மருத்துவர்கள் அந்த பெண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த பெண், என்னுடைய முகத்துல ஆசிட் வீசினா அந்த மர்ம நபர் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த பெண் சொல்லியிருக்காங்க. சமைக்கும் போதும் சரி, அப்படி இல்லைனா சூடான தண்ணி நம்ம கையில பட்டுட்டாலோ அந்த எரிச்சல் எரியும். அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணுடைய முகத்துல ஆசிட் வீசும் போது எந்த அளவுக்கு ஒரு வலியை அனுபவிச்சிருப்பா அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு கொடூரமான சம்பவத்துல ஈடுபட்ட அந்த மர்ம நபரை போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இந்த மர்ம நபருக்கும் வினோதினிக்கும் என்ன சம்பந்தம் இருந்திருக்கும்? யார் இந்த மர்ம நபர்? 2012 இந்திய முழுக்க பரபரப்பா பேசப்பட்ட ஒரு கொடுமையான வழக்கை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் பாபுசங்கர் அண்ட் வெல்கம் டு பாபுசங்கர் ஸ்டோரி. காரைக்கால் அரசு மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த மர்ம நபருடைய பெயர் சுரேஷ் அப்படின்னு வினோதினி சொல்லியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில காரைக்கால் போலீஸ் ஆபீசர் இந்த சுரேஷை தேட ஆரம்பிக்கும் போது அடுத்த நாள் அதாவது நவம்பர் 15, 2012 போல மதியம் 3:30 அளவுல காரைக்கால்ல திருவட்டக்குடி அப்படிங்கிற பகுதியில இருக்கிற திருமேனி அழகர் கோயில் கிட்ட இந்த சுரேஷை கைது பண்ணியிருக்காங்க. இந்த சுரேஷை கைது பண்ணும்போது அவருடைய முகத்திலையும் கையிலையும் காயங்கள் இருந்திருக்கு. அந்த காயத்தை பார்க்கும்போது ஆசிட் பட்ட காயம் மாதிரி தெரிஞ்சிருந்திருக்கு. சுரேஷை கைது பண்ணும்போது அந்த கண்ணாடி பாட்டிலையும் மேற்கொண்டு ஒரு கண்ணாடி பாட்டில் மற்றும் சம்பவ தப்ப போட்டிருந்த சட்டை லுங்கி மற்றும் அவன் தப்பிச்சு போறதுக்கு பயன்படுத்தின மோட்டார் சைக்கிள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே கைப்பற்றாங்க. மேற்கொண்டு சுரேஷுக்கு காயம் இருக்கிறதுனால அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. அதன் பிறகு பாட்டில்ல சுரேஷோடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 2 சுரேஷோடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்துறாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் முடிந்ததுக்கு பிறகு சுரேஷை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது நிறைய உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருக்கான். அந்த விசாரணையில் சுரேஷ் அவர்கள் என்னென்னலாம் சொன்னார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த சம்பவம் நடக்க போகிற சில வருடங்களுக்கு முன்னாடி வினோதினி இன்ஜினியரிங் காலேஜுக்கு பஸ்ஸில் போகும்போது தான் இந்த சுரேஷ் அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்துருந்துருக்காங்க. அப்போது சுரேஷ் ஒன் சைடாக அந்த பெண்ணை காதலிக்கவும் செஞ்சிருக்காரு. தொடர்ந்து அந்த பெண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போகிறது, அந்த பெண்கிட்ட பேச முயற்சி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த சுரேஷ் பண்ணியிருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் அந்த பெண்கிட்ட போயிட்டு தான் உங்களை காதலிக்கிறதா சொல்லும்போது அந்த பெண் இவருடைய காதலை ஏற்றுக்காமலும் இருந்திருக்காங்க.
கொஞ்ச நாட்கள்ல எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பெண்ணை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் வினோதினி தன்னுடைய முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்க செய்யறாங்க. வினோதினி தன்னுடைய முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால வேற வழியே இல்லாம சுரேஷ் என்ன பண்ணியிருந்திருக்காரு, சரியா January 2012 போல நேரடியாவே வினோதினியுடைய அப்பா கிட்ட போயிட்டு தான் உங்க பொண்ணை காதலிக்கிறதாவும் தான் கல்யாணம் பண்ண விருப்பப்படுறான் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காரு. ஆனாலும் அவங்களுடைய குடும்பத்தார்கள் சம்மதம் தெரிவிக்காததுனால மறுபடியும் வினோதினிய தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. தொடர்ந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால வினோதினி பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காங்க. அப்போ போலீஸ் அதிகாரிகள் சுரேஷை ஸ்டேஷனுக்கு அழைத்து வான் பண்ணி அனுப்பிடவும் செய்யறாங்க. என்னதான் போலீஸ் ஆபீசர் வான் பண்ணி அனுப்பினாலும் மறுபடியும் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு வினோதினியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சமயத்துல சுரேஷுக்கு 24 வயது ஆயிருந்திருக்கு. அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறதுல ரொம்பவும் உறுதியாகவும் இருந்திருக்காரு. மறுபக்கம் வினோதினி ஃபைனல் இயர் அப்படிங்கறதுனால தன்னுடைய எக்ஸாம்லாம் முடிந்ததுக்கு பிறகு சென்னைக்கு ஜாபுக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு வழியா அவங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கு பிறகு ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பவும் அந்த பெண்ணுக்கு கால் பண்றது SMS பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தன்னுடைய காதலை இந்த சுரேஷ் வெளிப்படுத்திக்கிட்டே வராரு. தொடர்ந்து வினோதினி சுரேஷோடைய காதலை நிராகரிச்சுக்கிட்டே வராங்க. ஒரு கட்டத்துல கோபம் அடைஞ்ச சுரேஷ் தனக்கு கிடைக்காதவா யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோபம் அடைஞ்சு அவ மேல ஆசிட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கும் வந்திருக்காரு. அதனால ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி ஒரு ஆசிட்டையும் வாங்கி இருந்திருக்கான். தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்திருக்கா அப்படிங்கிற தகவல் இவனுக்கு தெரிய வந்ததுக்கு பிறகு அவருடைய முகத்துல எப்படியாவது ஆசிட் அடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வன்மத்தோட தன்னுடைய நண்பர்களின் உதவியோட அவ எத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புறா, எத்தனை மணிக்கிட்ட பஸ் ஸ்டாண்டு கிட்ட வரா அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே பிளான் பண்ணி சரியா November 14, 2012 10 மணி அளவுல வினோதினியோடைய முகத்துல ஆசிட்டையும் அடிச்சிருந்திருக்கான். கஸ்டடியில இந்த விசாரணையெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு போலீஸ் அதிகாரிகள் அவ மேல FIR ஃபைல் பண்ணி ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டவும் செஞ்சிருக்காங்க. மறுபக்கம் பார்வை இழந்து அந்த காயங்கள் கூட போராடிக்கிட்டு இருக்கிற வினோதினிய காரைக்கால் அரசு மருத்துவமனையில போதிய உபகரணங்கள் இல்ல அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரியில இருக்கிற ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கும் மாத்திருந்திருக்காங்க. அங்கிருந்து அடுத்த 2 நாட்கள் கழித்து சரியா November 17 போல கீழ்பாக்கத்துல இருக்கிற அரசு மருத்துவமனைக்கும் மாத்திருந்திருக்காங்க. அடுத்தபடியா December 6, 2012 போல அதே கீழ்பாக்கத்துல இருக்கிற ஆதித்யா பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் சேர்த்திருந்திருக்காங்க. இதற்கு நடுவுல January 30, 2013 போல சுரேஷுக்கு எதிராக 448 பக்கம் இருக்கிற குற்றப்பத்திரிகையை கோர்ட்லயும் தாக்கல் பண்ணியிருக்காங்க. மறுபக்கம் வினோதினிக்கு காயங்கள் ஆறாம தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டுகிட்டே வருது. அப்போ வினோதினி ஒரு தனியார் பத்திரிகை நிறுவனத்துல என்ன பேட்டி கொடுத்திருக்காங்கன்னா, தான் மறுபடியும் சரியாயி என்னுடைய அப்பா அம்மாவுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும், அவங்கள நான் நல்லா பாத்துக்கணும், நான் மறுபடியும் வேலைக்கு போகணும் அப்படின்னு கண்ணீர் மல்க சொல்லியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு அவனை திருமணம் பண்ணியிருந்தா அவன் கூட நான் சந்தோஷமாலாம் இருந்திருக்க மாட்டேன், எனக்கு அவன் மேல துளி கூட விருப்பம் இல்லை, இந்த மாதிரியான சம்பவம் இனி வரும் காலங்களில் யாருக்குமே நடக்கக்கூடாது, நான் எப்படி ஒரு நரக வேதனையை அனுபவிக்கிறனோ அதே மாதிரி அவனும் அனுபவிக்கணும் அப்படின்னு வினோதினி அந்த பேட்டியில் சொல்லியிருந்திருக்காங்க. அந்த பெண் கொடுத்த வீடியோவை டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன், விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வினோதினியோடைய மருத்துவ செலவுக்காக பாண்டிச்சேரி கவர்மெண்ட் சைட்ல இருந்து 2 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக 3.5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. மேற்கொண்டு வெளிநாட்டில் இருக்கிற சில பேரும் உள்ளூர்ல இருக்கிற பல பேரும் வினோதினியோடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக நிதி உதவியும் கொடுத்திருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் அவங்களுடைய காயங்கள் தொடர்ந்து ஆறாமலே இருக்க அவங்களுடைய உடல்நிலை தொடர்ந்து மோசம் அடைஞ்சுக்கிட்டே போகுது. இதற்கு நடுவில் February அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாத்திருந்திருக்காங்க. அங்க அந்த பெண்ணுக்கு சரிவர பராமரிப்பு இல்லாததுனால மறுபடியும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கே வினோதினிய அழைச்சிட்டு வந்திருக்காங்க. வினோதினி தொடர்ந்து தான் எப்படியாவது இதுல இருந்து மீண்டு வந்துருவேன் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்காக சுத்தி இருந்த ஆட்கள் எல்லாருமே பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணி செயற்கையா உங்களுக்கு கண்ணெல்லாம் பொருத்தி சீக்கிரமா நீங்க எல்லாருமே பாப்பீங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. இது எல்லாமே வினோதினியுடைய நம்பிக்கைக்காக தான் சொல்றாங்க அப்படிங்கிறது அன்னைக்கு வினோதினிக்கு தெரியாம இருந்திருக்கு. அதுக்கு காரணம் வினோதினியுடைய உடல்நிலை நாளாக நாளாக மோசம் அடைஞ்சுகிட்டே போயிட்டு இருக்கு. சரியா February 10, 2013 போல அந்த பெண்ணுடைய உடல்நிலை ரொம்பவும் மோசம் அடைஞ்சதுனால அவசர சிகிச்சை வார்டுக்கும் அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. ஆனாலும் வினோதினியுடைய உடல்நிலையில இருந்து எந்தவித முன்னேற்றமும் இல்லாம போகுது. இறுதியா February 12, 2013 காலை 9 மணி அளவுல வினோதினியுடைய உடல்ல இருந்து அவங்களுடைய உயிர் பிரிஞ்சும் போயிடுது. சுத்தி இருந்த எல்லாருமே ரொம்பவும் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா வினோதினியுடைய அப்பா என்ன சொல்றாருன்னா, வினோதினி தான் கிட்ட டாடி என்னை எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்திடுங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தா அப்படின்னு அழுதபடி ஒரு பேட்டியில சொல்றாரு. அடுத்த கட்டமா வினோதினி இறந்து போயிட்டதுனால இந்த வழக்க கொலை முயற்சி வழக்குல இருந்து கொலை வழக்கா மாற்றப்படுது. மேற்கொண்டு வினோதினி என்ன நரக வேதனை அனுபவிச்சாலோ அதே நரக வேதனை சுரேஷும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புல இருந்து கோரிக்கையும் அளிச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குரல் எழுப்பவும் செஞ்சிருக்காங்க.
இறுதியா ஆகஸ்ட் மாதம் 2013 போல சுரேஷுக்கு ஆயுள் தண்டனையும் ஜெயபாலா காயப்படுத்தினதுக்காக மேற்கொண்ட 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 லட்சம் அபராதம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பும் அளிக்கப்படுது. சுரேஷ் தனக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடும் அப்ளை பண்றாரு. இந்த சமயத்துல சரியா அக்டோபர் மாதம் 2013 போல வினோதினியோடைய அம்மாவான சரஸ்வதி குடும்ப பிரச்சனை காரணமா தற்கொலையும் பண்ணியிருந்திருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் சுரேஷ் அப்ளை பண்ண மேல்முறையீட்டை விசாரணை பண்ணும்போது 2016 சுரேஷுக்கு அளிக்கப்பட்ட தண்டனை செல்லுபடியாகும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பையும் அறிவிச்சிருந்திருக்காங்க. மேற்கொண்டு வினோதினியுடைய குடும்பத்தார்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சம்பவத்துல சுரேஷ் மட்டும் ஈடுபடல, அவனுடைய நண்பர்களும் ஈடுபட்டாங்க. அவங்க எல்லாரையுமே விட்டுட்டு சுரேஷை மட்டும்தான் கோர்ட்ல ஆஜர் பண்ணி தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. சுரேஷுக்கு உதவி பண்ண ஆட்களுக்கும் தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு அந்த குடும்பத்தார்கள் சொல்லியிருந்திருக்காங்க. சுரேஷ் இன்னமும் ஜெயில உயிரோட உடம்புல எந்த ஒரு காயமும் இல்லாம தான் இருந்துகிட்டு இருக்காரு. முடியாத நிலையில வினோதினி பேசின அந்த வீடியோவை காப்பிரைட் இஷ்யூ காரணமா இங்கே என்னால் அப்லோட் பண்ண முடியல. அதனால நம்மளுடைய சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் குரூப்ல அப்லோட் பண்ற விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒருவேளை லிங்க் ஒர்க் ஆகலன்னா தி பேப்பர் கப் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நம்மளுடைய சேனல் குரூப் வரும். அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா எந்த அளவுக்கு ஒரு வேதனையா இருந்திருக்கும் அப்படிங்கறதும் நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. சுரேஷோடைய மனநிலை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான குற்ற சம்பவத்துல வேற யாரும் ஈடுபட கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, உங்களுடைய நண்பர்களும் விழிப்புணர்வா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கறதையும் தெரியப்படுத்துங்க. வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபுசங்கர்.